வாழ்க்கை என்பது நேர்மறை சிந்தனைகளோடும் இளமை புத்துணர்வோடும் கூடிய ஒரு பயணம் என்று உணர்ந்து வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, எல்லாம் கிறிஸ்மஸ் சமயத்தில் இருக்கிறோம். ஒரு பேக்கரிக்கு ஒருத்தர் போய் கேக் வாங்க போனாராம். அப்போ அந்த கடைக்காரர் சொன்னாராம், சார் போன வருஷம் கேக் வாங்க வந்தோம், ரொம்ப நல்லாயிருந்துச்சு சொன்னாங்க, அதனால் இந்த வருஷம் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கடைக்காரர் சொன்னார். ரொம்ப சந்தோஷம், வாங்க வாங்க அதே கேக்கு தான் இருக்குது அப்படின்னாலும், போன வருஷம் பிறந்தநாள் திருவிழாவுக்கு நான் தான் பிரசங்க வச்சேன்னு சொன்னேன், அதை பரவாயில்ல நல்லா இருந்துச்சு, நீங்கள் அதே இந்த வருஷம் வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா போன வருஷம் வச்சுமே யாரும் கவனிச்சிக்க மாட்டாங்க, இந்த வருஷம் கவனிக்க மாட்டாங்க, அதனால் அடுத்த வருஷம் அதே கூட வைக்கலாம். ஃபாதர் பால் பிரகாஷ் முன்னுரையில் சொன்னாங்க, ஃபாதர் சூஸ் அலங்காரம் இதயம் ரொம்ப பெருசு, அவர் எங்கே இருக்காரோ அங்கே எல்லா மக்களுக்கும் பூனைக்குட்டி நாய்க்குட்டி கூட இடம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் எனக்கு அங்கே இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அருமையான நாளில் தந்தையுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். போன வருஷம் 60வது பிறந்தநாள் ஆரம்பித்தாங்க, இப்போ முடித்து 61 தொடங்குகிறாங்க. அவங்க உடன் பிறந்த சகோதரி ட்வின் சிஸ்டர் அவங்க லாசர், அவளுக்கும் இன்றைய பிறந்தநாள். அண்ணன் கூட ஒட்டி இரட்டை பிறவியாக பிறந்ததில் பல வசதிகள் அவங்களுக்கு இருக்கலாம் தங்கச்சிக்கு. ஆனால் ஒரே ஒரு பெரிய அசௌகரியம் என்னன்னா அவங்களுடைய வயசு எல்லாத்தையும் தெரிஞ்சிருச்சிருக்கோம். ஃபாதருக்கு எப்போல்லாம் வயசாகுதோ அப்போ அவங்களுக்கு வயசாகுது. இருந்தாலும் பரவாயில்ல, ஃபாதருக்கு 61, அவங்களுக்கு 41 நம்ம சொல்லிக்கலாம். இந்த நாளில் மகிழ்ச்சி பற்றி ஒரு சில சிந்தனைகள். ஏன்னா அந்த 3வது திருவுரை காலத்தில் ஞாயிறன்று மகிழ்ச்சியை பற்றி நாம் சிந்தித்தோம். அதில் சம்மந்தப்பட்ட அந்த வாசகம் தான் எடுத்திருக்கின்றோம். வாழ்க்கை என்பது ஒரு பயணம், அதில் நேர்மறை சிந்தனைகள் இளமை புத்துணர்வோடு இருக்க வேண்டும் என்று நாம் உணர்ந்து வாழ அழைக்கப்படுகின்றோம். நம்ம முதல் வாசகத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். தசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலோடைய சொல்கின்றார், எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். அது சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி. எப்போதுமே எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஏதோ இப்போ சூசாலங்கார் பர்த்டேனையும் மகிழ்ச்சியாக இருக்கும், ஓகே மற்ற நாள்லாம் சரி நம்ம பர்த்டேனையும் மகிழ்ச்சியாக இருக்கும் மற்ற நாள்லாம் அப்படின்னு கேட்க தோணணும். எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், அது சாத்தியம் என்பதை தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு சொல்கிறது. எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள். ஆக அந்த ஜெபமும் நன்றி உணர்வும் இருந்தால் முன்னே சொன்ன அந்த மகிழ்ச்சி சாத்தியம். தொடர்ந்து இறுதியாக சொல்கின்றார், நம்மை அழைத்த இறைவன் எப்போதும் நம்பிக்கைக்குரியவர். அந்த நம்பிக்கைக்குரிய இறைவனில் நம்பிக்கை வைக்கும்போது எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது சாத்தியம் என்பது நமக்கு விளங்குகிறது. நம்முடைய நற்செய்தி வாசத்திலே சொல்கின்றார், எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, இதையெல்லாம் என்னுடைய மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் அந்த மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே நான் இதை கூறுகிறேன் என்று. ஆக அந்த நிறைவான மகிழ்ச்சி இயேசுடைய வார்த்தைகளில் இருப்பது என்பது நமக்கு தெளிவாகிறது. இதையும் கடந்து சிறிது சிந்திக்கும்போது என்னுடைய சிந்தனையில் எழுந்த ஒரு எண்ணம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கை என்பதே ஒரு பயணம், ஜேர்னி. நம்முடைய தாயின் கருவில் உருவானது முதல் பிறந்தது முதல் நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து ஒரு பயணமாக இருக்கிறது. இந்த பயணத்தின் போது எப்போதுமே நாம் பின்னால் திரும்பி பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் முன்னால் போக முடியாது, பின்னால் பார்க்க வேண்டும். எனவே தான் வாகனத்தில் கூட அந்த கண்ணாடி, பின்னால் பார்ப்பதற்கு ஒரு கண்ணாடி இருக்கிறது, பின்னாடி என்ன இருக்கிறது, என்ன வாகனங்கள் வருகிறது என்று. ஆனால் அந்த கண்ணாடியை எப்போதும் பார்த்து கொண்டிருந்தால் இங்கே வண்டியை ஓட்ட முடியாது. அந்த சைடு முறையில் எப்பவும் பார்த்துருந்தா சைடில் வேணால் போகலாம், முன்னாடி போக முடியாது. ஆனால் வாழ்க்கை என்பது பின்னாடி திரும்ப பார்க்க வேண்டும், ஆனால் வாழ்க்கை என்பது முன்னால் போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது, ஒரு பயணம் என்பது நமக்கு புரிகிறது. இரண்டாவதாக, அந்த வாழ்க்கைக்கு ஆப்டிமிசம், நேர்மறை எண்ணங்கள் தேவை. ஏனெனில் அந்த நேர்மறை எண்ணங்களை குறைப்பதற்கு, அந்த நேர்மறை எண்ணங்களை தடுப்பதற்கு பல சூழ்நிலைகள் ஏற்படலாம், பல அனுபவங்கள் ஏற்படலாம், பல மனிதர்களே இருக்கலாம். நம்மை அதிகரிப்படுத்துவதற்கு, நம்முடைய உற்சாகத்தை இழக்கச் செய்வதற்கு, நம்பிக்கை இழக்கச் செய்வதற்கு பல மனிதர்கள் இருக்கலாம், பல சூழ்நிலைகள் இருக்கலாம். அதையும் கடந்து வாழ்க்கையில் ஒரு ஆப்டிமிசம், நேர்மறை எண்ணம் நமக்கு தேவை. அந்த நேர்மறையான கண்ணோட்டம் மிகவும் தேவையாக இருக்கிறது. ஒரு பையனுக்கு இந்த திக்கி திக்கி பேசக்கூடிய ப்ராப்ளம், இந்த ஸ்டாமரிங் சொல்லுவாங்களே பேசும்போது, அப்போது ஒருத்தர் கேட்டாராம், நீ எப்போதுமே இப்படி தான் திக்குவியா அப்படின்னு. இல்லை இல்லை, பேசுகிறப்ப மட்டும்தான் திக்குவேன் அப்படின்னானோ. ஆக அதே கூட ஒரு நேர்மையாக பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம். இன்னொருத்தர் வந்து டாக்ஸியில் போயிருக்காரு, அந்த டாக்ஸி முடிச்சு அந்த டிரைவர் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காரு, அந்த டிரைவருடைய விசிட்டிங் கார்டு.
அப்போ அதில் போட்டுச்சு டாக்டர் ரவீந்திரன் ப்ராக்கெட்டில் பிஹெச்டி. உடனே இந்த பையனை கேட்டால், நீ டாக்டராப்பா? டாக்டர்னு போட்டிருக்க, அப்படியே இந்த வேலைக்கு வந்திருக்க. இல்லை அந்த டிஆர்ன்றது டிரைவர்னு அர்த்தம், டாக்டர் கிடையாது அப்படின்னு. அப்புறம் பிஹெச்டின்னு போட்டிருக்கே, அது ப்ரைவேட் ஹையர்டு டிரைவர், அதுதானே சுருக்கமாக பிஹெச்டின்னு போட்டிருக்கே அப்படின்னு. ஆக ஒரு டிரைவராக இருந்தால் கூட தன்னை டாக்டர் அல்லது பிஹெச்டி முடித்ததாக ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆக இந்த நேர்மறையான எண்ணம், ஆப்டிமிசம் நமக்கு மிகவும் தேவை. அதேபோல் யூத்ஃபுல்னஸ், ஒரு இளமை உணர்வு, இளமை உணர்வோடு வாழ்வதற்கு இளமையாக இருக்க வேண்டும் என்று தேவை கிடையாது. இளமை உணர்வோடு வாழ வேண்டும் என்பதற்கு இளமையாக இருக்க வேண்டும் என்ற தேவை கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் இளமையில் இருக்கும்போதே அவளுக்கு ஒரு முதிய வயது போன்ற ஒரு தோற்றம், ஒரு சிந்தனை வந்து விடுகிறது. அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய எண்ணங்கள், விழுமியங்கள் எல்லாம் ஒரு முதிய வயதிற்கான ஒரு காரியம் வந்து விடுகிறது. ஆனால் இளமையோடு இருப்பவர்கள் எல்லாம் இளமை உணர்வோடு இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. அதேபோல் முதியவர்கள் வயதாகும்போது அவர்கள் வயதாகிவிட்டார்கள், வயதாகிய சிந்தனை, பழமையான சிந்தனை மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. வயதானாலும் கூட அந்த இளமை உணர்வோடு, புத்துணர்வோடு வாழ வேண்டும். அந்த இரண்டும் இருக்கும்போது நிச்சயமாக வாழ்க்கை என்ற பயணம் மிகவும் மகிழ்ச்சியாக நிரம்பியிருக்கும். அதை பார்த்து இறைவனும் மகிழ்ச்சி அடைவார். ஏனெனில் இறைவன் நம்மை உருவாக்குவதை மகிழ்ச்சியாக இருக்கல் என்று இருங்கள் என்று சொல்லிதான் படைத்திருக்கிறார். எனவே எப்போதெல்லாம் நாம் கவலையாக சோகமாக இருக்கிறோமோ அப்போது இறைவன் நம்மை பார்த்து சோகப்படுவார். உன்னை மகிழ்ச்சியாக இருப்பதற்காக படைத்திருக்கிறேன், நீயே இவ்வாறாக சோகமாக இருக்கிறாய், வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்களை எல்லாம் சந்தித்து அதையும் கடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க அந்த இறைவன் நம்மை அழைக்கின்றார். இந்த மகிழ்ச்சியாக இருப்பவருடைய வாழ்க்கையில் துன்பங்கள் பிரச்சனைகள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் எப்படி சந்திக்க வேண்டும் என்பதை அவள் கற்றுக்கொண்டார்கள். அதற்கு ஒரு உதாரணம் தான் நம்முடைய சுசேவங்காரம் தந்தை. அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், நானே ஒரு பெரிய பிரச்சனை நினைக்கிறேன், அதையும் கடந்து அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அப்படின்னா ஹி நோஸ் ஹவு டு பி ஹாப்பி இன் ஸ்பைட் ஆஃப் த சேலஞ்சஸ். இன்றைக்கி அவரும் எடுத்திருக்க எத்தனையோ திட்டங்கள்லாம் முழுமையாக வெற்றி அடையாமல் இருக்கலாம், அல்லது இந்த திட்டங்கள் இன்னும் ஆரம்பிக்க முடியாமல் இருக்கலாம். ஒரு சில திட்டங்கள், ஒரு சில காரியங்கள், பிள்ளைகளுக்காக இந்த இளந்தடி அறக்கட்டளைக்கு ஆரம்பித்தாலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் ஒரு சில எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கொடுக்கலைன்னா கூட அவர் அதையும் கடந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றார். அதற்கு காரணம் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த இளமை உணர்வு, மேலும் அந்த ஆப்டிமிசம். ஆக வாழ்க்கை என்பது ஒரு பயணம், அதற்கு தேவை நேர்மறை எண்ணங்கள், அதற்கு தேவை இந்த யூத்ஃபுல்னஸ், யூத்ஃபுல் உணர்வு. அந்த மூன்று வார்த்தையும் ஒன்றா போடுங்க, ஜேர்னி, ஆப்டிமிசம், யூத்ஃபுல்னஸ். மூன்று வார்த்தைகளில் முதல் எழுத்து சேர்த்தா ஜாய், ஜேர்னி ஜே, ஆப்டிமிசம் ஓ, யூத்ஃபுல்னஸ் வாய், ஜாய். அந்த மகிழ்ச்சியை தருவதற்குத்தான் இயேசு இந்த உலகத்தில் பிறக்கின்றார். இந்த மூன்றாவது திருவுரை காலத்தில் அந்த மகிழ்ச்சியை பற்றி நாம் சிந்தித்தோம். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி நம்முடைய தந்தைக்கும் அவருடைய சகோதரிக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் இங்கே இருக்கின்ற நம் அனைவருக்குமே வேண்டும், கிடைக்க வேண்டும். இந்த உலகம் கூட இன்றைய அந்த மனித குலம் அந்த மகிழ்ச்சியை இழந்து கொண்டு வருகிறது. அதற்கு எத்தனையோ காரணங்களை சொல்லலாம். ஆனால் அந்த இந்த இழப்புகள், இந்த சவால்களையும் கடந்து இறைவன் தரக்கூடிய மகிழ்ச்சியை நாம் முழுமையாக பெற வேண்டும் என்றால் இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய அருள், இறைவனுடைய பிரசன்னம், இறைவனுடைய உடனிருப்பு நம்மோடு இருக்கிறது. உனது சின்னப்பட் சொல்வது போல எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நாம் எப்போதும் ஜெபிக்கும்போதும், எப்போதும் அந்த வாக்கு தவறாத இறைவனை நம்பிக்கை வைக்கும் போதும், இடைவிடாது இறைவனுக்கு நன்றி சொல்லும் போதும் நிச்சயமாக நாமும் மகிழ்ச்சியோடு இருப்போம். அதே மகிழ்ச்சியை பிறகு பயந்து கொடுக்கக்கூடிய மகளாக நம்மை ஆண்டவர் கற்பணிப்போம். சிந்தித்து பார்ப்போம்.